வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் ராமகிருஷ்ணன் இந்த எபிசோடில் உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேங்க அது வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய முடி இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் மற்றும் எளிமையான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் முடி கொட்டக்கூடாது முடி நல்லா வளரணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பையன்ட்ட வந்து தம்பி இதெல்லாம் சாப்பிடுப்பா இந்த மாதிரி சிகரெட் அடிக்காத அதனால் உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொன்னால் அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுவே அந்த பையன்கிட்ட தம்பி நீ சிகரெட் அடிக்காதப்பா சிகரெட் அதிகமாக அடிச்சின்னா உனக்கு முடி கொட்டி போயிடுன்பா திருப்பி முடி வளர்றது ரொம்ப கஷ்டம்பான்னு சொல்லி பாருங்க ஐயோயோ அப்படின்னா உடனே நான் விட்டுறேன்னு சொல்லி உடனே விட்டுருவான் அந்த அளவுக்கு இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறது வந்து நம்மளை எல்லாருமே பாதிச்சிருக்கு அவ்வளோ தூரம் நம்ம அந்த முடியை பாதுகாக்கிறதுக்கு எல்லாருமே ட்ரை இருக்கோங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம எல்லாருமே முடிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு பொருள் முடி இருந்தால் அவங்க அழகானவங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம மாறிட்டோம் அதனால தான் இந்த முடியை வந்து பாதுகாக்கணும் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம் அதுவே இன்னொரு காரணமும் இருக்குது யாராவது நம்மளை பார்த்து சொட்டை சொட்டைன்னு கிண்டல் போயிடுவாங்களோன்னு என்னமோன்னு அதுக்காகவும் சில பேர் முடி வளர்க்கணும் முடி கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க முதல்ல அந்த முடி கொட்டினாலே உடனே வந்து அது அப்நார்மல் அப்படி கிடையாதுங்க நார்மலாகவே ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் முடி கொட்டலாங்க அது வந்து நார்மல் தான் அந்த அளவுக்கு மேலே கொட்டுது அப்படின்னா தான் அதை அப்னார்லன்னு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எண்ணிலாம் பார்க்க முடியாதுங்க தோராயமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து தலை குளிக்கும் போது இல்லை முடியில் இப்படி கை வச்சு நோண்டும் போது அப்படியே கையோட நிறைய முடி வந்துக்கிட்டே இருக்குது இல்லை பெண்கள்னா தலை போது முடி கொத்து கொத்தாக வருதுன்னா அப்போ உங்களுக்கு முடி கொட்டுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் முடி வந்து மொத்தம் மூணு ஃபேஸில் இருக்குங்க அது வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஆனஜன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கேட்டஜன் மூணாவது டீலஜன் இந்த ஆனஜன் ஃபேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த ஃபேஸ்ல தான் முடி நல்லா வளருங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முடி கிட்டத்தட்ட மூணுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கும் அந்த மூணுல இருந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கேட்டஜன் ஃபேஸுக்கு போகும் அதாவது ரெண்டாவது ஃபேஸுக்கு அந்த ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா முடி வளராதுங்க அதுக்கு மேல அது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னு போயிடும் அது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அந்த ஸ்டேஜில் இருக்கும் அதுக்கப்புறம் டீலஜன் ஃபேஸ்க்கு போயிட்டு முடி எல்லாமே கொட்டிடும் அப்புறம் திருப்பி ஆனஜன் ஃபேஸ்ல வந்து முடி வளரும் இந்த ஆனஜன் ஃபேஸில் முடி வளர்ச்சி அடைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தோராயமாக அரை இன்ச் அப்படிங்கிற அளவுக்கு அரை இன்ச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு சென்டிமீட்டர் ஸோ இந்த அளவுக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம முடி வந்து வளர ஆரம்பிக்குங்க ஸோ இப்படி தான் இந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது இந்த ஆனஜன் ஃபேஸில் நம்ம முடி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அதாவது இந்த மூணுலேருந்து அஞ்சு வருஷமாவது இருக்கணும் அப்படின்னா நமக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும் அதோட நமக்கு தேவையான புரோட்டீன்ஸ் புரதச்சத்து மற்றும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம உணவில் சரிவிகிதமான அமௌண்ட்டில் இருந்தால் மட்டுமே அந்த ஃபேஸில் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க ஒருவேளை அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் நம்ம சாப்பாடுற சாப்பாட்டில் வந்து சரியான சத்துக்கள் இல்லைன்னா முடி சீக்கிரமாகவே அந்த கேட்டஜன் ஃபேஸுக்கு போய் ஒரு வருஷத்துலேயே அந்த முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு முடி கொட்டுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் இதுக்கப்புறம் முடியுடைய ஸ்ட்ரக்சர் முடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்குங்க ஒன்று வந்து வேர்னு சொல்லுவாங்க அதை வந்து இங்கிலீஷ்ல ஹேர் ஃபாலிக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தோலுக்கு உள்ள இருக்குங்க நம்ம வந்து வெளியில பார்க்க முடியாது அதுவே வெளியில இப்படி நீட்டிட்டு இருக்குங்களா அதுக்கு பேர் வந்து ஹேர் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க முக்கியமான பகுதி அந்த வேர் தாங்க அந்த வேருக்கு தான் நம்மளுடைய உடல்ல இருந்து ரத்த சப்ளை அந்த ரத்தத்தில் தேவையான போஷாக்குகள் எல்லாமே அந்த முடிக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த வேர்ல எண்ணெய் சுரப்பிகளும் இருக்கும் செபேஷியஸ் கிளாண்ட்னு சொல்லுவாங்க அந்த செபேஷியஸ் கிளான்லேருந்து எண்ணெய் சுரப்பி சுரந்து நம்ம முடிக்கு தேவையான அந்த வலுவழுப்பு தன்மையை வந்து கரெக்டாக கொடுக்கும் இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறது ரெண்டு விதங்களாக இருக்குங்க ஒன்று வந்து டெம்பரவரி ஹேர் லாஸ் இன்னொன்று பர்மனண்ட் ஹேர் லாஸ் இந்த டெம்பரவரி ஹேர் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க மன அழுத்தம் இதுதான் முடி கொட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் அதாவது தைராய்டாக வந்து கம்மியாக இருக்கிறதோ இல்லை அதிகமாக இருக்கிறது அது ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வந்து டெலிவரி அப்புறமா அவங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுரும் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவங்களுக்கு முடி நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் பிசிஓஎஸ்ன்னு சொல்லப்படுற அந்த கர்ப்பை கரு முட்டையில் வந்து நீர் கட்டி இருக்கிறது அந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கும் ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த முடி கொட்டுறது இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக்கிங் அதாவது சிகரெட் அடிக்கிறது ஸோ அதனாலேயும் வந்து முடி கொட்டுறது இருக்கும் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த ஹேர் கலரிங் பண்ணுறது ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத யூஸ் பண்ணும் போதும் இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறது நிகழும் அதுக்கப்புறம் சில வகையான மாத்திரைகள் உட்கொள்கிறதுனாலையும் இந்த மாதிரி முடி கொட்டுறதுங்கிறது இருக்குது பூஞ்சை இன்ஃபெக்ஷன் தலையில் வந்து ரிங் ரிங்வார் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இது வந்து கொஞ்ச நாள் இருந்ததுன்னா முடியை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு வேலை வந்து இதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக முடி கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க இதுக்கப்புறம் இந்த பர்மனண்ட் ஹேர் லாஸ் இந்த பர்மனண்ட் ஹேர் லாஸில் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஜெனடிக்கல் அதாவது மரபணு சார்ந்தது இதை வந்து ஆண்களுக்கும் நிகழலாம் பெண்களுக்கும் நிகழலாம் அது வந்து பரம்பரை பரம்பரையாக சில பேருக்கு வந்து சொட்டையாகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா மேல் பேட்டன் பால்னஸ் அதாவது இந்த எம் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த எம் உடைய மையப்பகுதியாகும் இந்த இடத்துல அந்த கூர்மையான பகுதி அதுக்கப்புறம் இப்படி கீழே வரும் ஸோ இந்த வந்து இந்த கூர்மையான பகுதி வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும் அதை வந்து மேல் பேட்டன் பால்னஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஆண்களுக்கும் நிகழலாம் பெண்களுக்கும் நடக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது வந்து பர்மனண்ட் ஹேர்லாஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிபடுறது தலையில் அடிபட்டு அந்த இடத்துல தழும்பு வர்றது இல்லை ஏதாவது ஒரு ஆசிடோ இல்லைன்னா தீக்காயங்கள் படுறதுனால தலையில் வந்து ஸ்கார் அதாவது தழும்புகள் வந்து அதனால் ஹேர் லாஸ் ஆகிறது அதுக்கப்புறம் சர்ஜரிஸ் தலையில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணும் போது அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு தையல் போடுவாங்கல்ல அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல அந்த தழும்புகள் வந்து அந்த இடத்துல மட்டும் முடி வளராமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் காரணங்கள் இருக்குது இந்த பர்மனெண்ட் ஹேர் லாஸ்ங்கிறதுக்கு நம்மளால் உடனடியாக வந்து எந்த ஒரு தீர்வுகளும் பண்ண முடியாதுங்க அதுக்கு வந்து நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்டை தான் போவோம் தோல் டாக்டரை பார்த்து அவங்களுடைய கன்சல்டேஷனுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லைனா லேசர் சிகிச்சையோ ஏதாவது ஒன்று பண்ணி அந்த முடியை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இந்த டெம்ப்ரவரி ஹேர் லாஸ் இந்த டெம்பரரி ஹேர் லாஸ் பிரச்சனையை வந்து நம்ம வீட்டிலேயே ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியுங்க நான் கீழே சொல்கிற இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் ஆகி அது நல்லா வளர ஆரம்பிக்கும் ஆனால் இதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னால் இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறது நிற்கிறதுக்கு சில மாதங்கள்லேருந்து வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக ஆகும் அதனால் கொஞ்சம் பொறுமை தேவை அதனால் அது மாதிரி இருந்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடி நல்லாவே வளர ஆரம்பிக்கும் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும் முதல் விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே போதுங்க நம்ம முடி கொட்டுறதுங்கிறது முக்காவாசி பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் தானாகவே அப்புறம் முடி வளர ஆரம்பிச்சிடும் தேவையில்லாத டென்ஷன் அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் நாம் என்ன பிரைம் மினிஸ்டரா இல்லை சீஃப் மினிஸ்டரா பெரிய பெரிய பிரச்சனையை போட்டு நம்ம என்ன சமாளிச்சுட்டா இருக்கோம் அவங்களே நிம்மதியாக இருக்காங்க நாம் நிம்மதியாக இருக்குதுன்னா அப்புறம் என்னங்க இருக்குது இது நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனையை வந்து பெருசுன்னு நினைக்கிற வரைக்கும் தாங்க பெருசு அதை நம்ம சின்னது அதுக்கு என்ன தீர்வுன்னு அடுத்து பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையே இல்லாத போயிடுங்க பிரச்சனைங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது அதை நினைச்சு ரொம்ப தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருந்தால் அது நம்ம உடம்புக்கு தாங்க பாதிப்பு அது முடி கொட்டுறதுன்னு இல்லைங்க அது ஏகப்பட்ட பிரச்சனையும் உண்டு பண்ணணும் அதுவே நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு அடுத்து என்ன பண்ணணும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த பிரச்சனையை பற்றி எந்த விதமான கவலையுமே இருக்காது அந்த தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாங்க கவுன்சிலிங் போகலாம் அப்படி இல்லைன்னா தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் உடற்பயிற்சி பண்ணலாம் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணாலே அந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறமா ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்லீப் தூக்கம் இந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும் அதாவது நல்ல ஹார்மோன் அப்புறம் இந்த கார்டிசோலுங்கிற கெட்ட ஹார்மோன் இந்த கார்டிசோல்கிற கெட்ட ஹார்மோன் வந்து நம்ம ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு அதிகமாக சுரக்கும் அப்போ நமக்கு இந்த முடி கொட்டுறதுங்கிறது அதிகமாகும் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கரெக்டான முறையில் கரெக்டான டைமுக்கு தூங்கிடணுங்க இப்போது நம்ம வந்து ஒரு ஒம்போதரை பத்து மணிக்குள்ளே தூங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டிசோல் ஹார்மோனுடைய செக்ரீஷன் குறைஞ்சிருங்க நம்ம நல்ல ஹார்மோன்கள் வந்து அதிகமாயிடும் மெராட்டோன்கிற ஹார்மோன்லாம் அதிகமாயிடும் ஸோ அது வந்து அந்த பத்துலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு அஞ்சரை ஆறு வரைக்கும் அந்த ஹார்மோன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் தூக்கத்தில் நைட்டு ஒரு ஒம்போதரை பத்தில் இருந்து காலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் நீங்கள் தூக்கத்திலே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான நல்ல ஹார்மோன் எல்லாமே கிடைக்கும் கெட்ட ஹார்மோன் எல்லாமே கம்மியாகிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் மூணாவதாக பார்த்திங்கன்னா உணவு இந்த உணவு வந்து நமக்கு முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கரெக்டான அமௌண்ட்டில் நம்ம உடம்புக்கு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து இந்த முடி கொட்டுதல் கம்மியாகி நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுருவோங்க முடி கொட்டுறது அப்படிங்கிறத தடுக்கணும்னா முடிக்கு தேவையான முக்கியமான மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் புரதச்சத்து இந்த புரதச்சத்தை நம்ம கரெக்டான அமௌண்ட்டில் கொடுத்தோம்னாலே அது நல்லாவே இந்த முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும் அதோடு சேர்ந்து விட்டமின் சி அதுக்கப்புறம் அயன் சத்து காப்பர் சத்து பயோட்டின் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க இந்த சத்துக்கள்லாம் இருக்கிற உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வாழைப்பழம் அதுக்கப்புறம் அலக்கேடும் அதாவது வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க இந்த வெண்ணெய் பழத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க அதை நீங்கள் வந்து அதிகமான அளவுகள் எடுத்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற நல்ல சத்துக்களும் கிடைக்கும் அதனால் நம்ம முடி கொட்டுறது கம்மியாகும் இதோடு சேர்ந்து சக்கரை கிழங்கு ஆரஞ்சு அதாவது இந்த விட்டமின் சி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அதாவது லெமன் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரியான பொருட்கள்லேயும் விட்டமின் சி நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டாலும் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் இல்லாமல் பருப்பு வகைகள் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு வால்நட்டு பம்கின் சீட்ஸ் அதாவது பரங்கி விதை இதுவுமே தனியாக விற்கிதுங்க ஸோ அதுவும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் அது இல்லாமல் சியா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ரோட்டீன் நம்ம ஏற்கனவே சொன்னால அந்த ப்ரோட்டீன் எது இதில் இருக்குது முட்டை மாமிசம் கறி பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இந்த பால் சார்ந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டரு அதுக்கப்புறம் நெய் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க அதனால் இந்த பால் பொருட்கள்லையும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஸோ அதனால் அதையும் சாப்பிட்டோம்னா முடி நல்லாவே வளருங்க ஸோ நான் சொன்ன இந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பாட்டில் ரெகுலராக அதிகமான அளவுகளில் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும் முடி கொட்டுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகும் அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களாம் மருத்துவர்கிட்ட அணுகி உங்களுடைய தைராய்டு பிரச்சனைக்கு மாத்திரைகள் உட்கொண்டாலே போதும் முடி கொட்டுறது தானாகவே நின்று போயிடும் அதுக்கப்புறம் அந்த பிசிஓஎஸ்ன்னு சொல்லப்படுற அந்த கருப்பை நீர் கட்டி அவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அமௌண்ட்டில் மாத்திரைகள் சாப்பிட்டு டயட் கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் அந்த முடி கொட்டுறதுங்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அதுக்கப்புறம் சிகரெட் அடிக்கிறவங்களாம் சிகரெட் அடிக்கிறத விட்டுட்டாங்கனாலும் அவங்களுக்கு முடி வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு டிப்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து நம்ம வந்து முடியை வந்து மசாஜ் பண்ணி விடணும் அதாவது வட்ட வட்டமாக இப்போ நீங்கள் தலை போதும் சரி இல்லை சும்மா இருக்கும்போதும் சரி இந்த மாதிரி வந்து முடியை வந்து இப்படி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் இப்படி மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த முடியுடைய அந்த வேர் வந்து தூண்டப்படும் அதுக்கு வந்து நிறைய ரத்த ஓட்டம் அதிகமாகி அந்த சத்துக்கள் கரெக்டாக கிடச்சி உங்கள் முடி நல்லா வளரும் அதே மாதிரி தான் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் அதுவும் ஒரு விதமான மசாஜ் தாங்க நம்ம வந்து ஏற்கனவே சனிக்கிழமை ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க ஸோ அது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வச்சுருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுக்கப்புறம் முடி வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும் முடி குளிச்சுட்டு இந்த தலை குளித்ததுக்கப்புறம் போட்டு பறக் பறக் பறக்குன்னு முடி வந்து ஓவராக டேமேஜ் பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா முடி வந்து வேர்லேருந்து புடிங்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி முடியை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் முடியை வந்து அப்புறம் வந்து ஜென்டிலாக வந்து அப்படியே துடைச்சி விடணும் ஸோ அதுதான் உங்கள் முடியை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அடிஷ்னல் டிப்ஸு நான் தேவையில்லாத ஹேர் கலரிங் பண்ணுறது ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது இல்லை ஹேரில் வந்து தேவையில்லாத கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணுறதுனால உங்கள் முடி வந்து எந்த விதமான நன்மையும் கிடையாது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தேவையில்லாத நம்ம முடியை வந்து அதிகமளவில் கொட்ட வச்சு நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி இன்னும் அதிகமாக தாங்க முடி கொட்ட வைக்கும் அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க இப்போ ஆன் த ஹோல் முடி நல்லா வளரணும் ப்ளஸ் வந்து முடி கொட்டுறதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும் ஒழுங்காக தூங்கணுங்க அதாங்க முதல்ல கரெக்டாக நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே தூங்கணும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதாவது ஒரு ஏழு எட்டு மணி நேரம் உறக்கம் அதுவும் நான் சொன்னேன் இந்த டைமிங்கில் தூங்கினா தான் ஹார்மோன்ஸ் உறக்கும் அதனால் இந்த டைமில் தூங்குறது அதுக்கப்புறம் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுறது மன அழுத்தத்தை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணாலே பாதி முடி கொட்டுறதுன்னு நின்று போயிடுங்க ஸோ அதுக்கப்புறமா உணவு இந்த சாப்பாட்டை வந்து கரெக்டான நம்ம ஏற்கனவே சொன்ன எல்லா உணவுகளையும் டெய்லியுமே உங்கள் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா முடி கொட்டுறது தானாகவே குறஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும் நான் மேலே ஒரு லிங்க் கொடுக்குறேன் அது வந்து நான் இன்னொரு சேனல் வந்து பேலியூ கிச்சன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அந்த சேனலில் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மற்றும் முடி நல்லா வளர்கிறதுக்கு ஒரு ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் லாஸ்ட்டாக ஹெட்டை வந்து மசாஜ் பண்ணுறது முடிக்கு வந்து எண்ணெய் வச்சா தான் முடி நல்லா வளரும் அப்போ தான் வந்து முடி போஷாக்காக இருக்கும் அதுலேருந்து தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இது பொய்ங்க ஏன்னா வந்து முடிக்கு வந்து எண்ணெய் தேவையே இல்லை ஏன்னா அது நம்மளுடைய உடம்புல இருந்து அந்த வேருக்கு செபேஷியஸ் கிளாண்ட் அப்படிங்கிற அந்த சுரப்பி வழியாக அந்த எண்ணெய் வந்து கிடச்சி முடி நல்லா பாதுகாக்கப்பட்டுட்டு தான் இருக்குது நீங்கள் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது முடிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது வேற எண்ணெய் எப்போ பார்த்தாலும் தடவிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வேற ஏன்னா என்னோட தலை பாருங்க முடிக்கு இந்த முடிக்கு வந்து நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மட்டும்தாங்க நான் வந்து எண்ணெய் தடவுவேன் மற்றபடி நார்மல் டைமிங்கில் நான் எண்ணெய் தடவவே மாட்டேன் நான் இன்ஃபேக்ட்டை வந்து இந்த முடிக்கு எண்ணெய் தேய்ச்சி கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆகுதுங்க ஏன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் முடி ரொம்ப ஓவராக கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பயங்கரமாக எண்ணெய் வச்சுட்டே இருந்தேன் அந்த எண்ணெய் வச்சதுனால தான் எனக்கு ஆக்சுவலி முடி கொட்டுது அதுக்கு காரணம் என்னென்னா பொடுக்கு ஸோ பொடுகு இருக்கிறவங்க வந்து எண்ணெய் தலைக்கு வைக்கக்கூடாது ஸோ அது தெரியாமல் நான் வந்து அப்போ எண்ணெய் வந்து நிறைய தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு முடிவு ரொம்ப அதிகமாக கொட்டிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அது கண்டுபிடிச்சி நான் அந்த எண்ணெய் தேய்க்கிறத வந்து விட்டுட்டேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து முடி கொட்டுறதுன்னு நின்று போச்சு ஸோ அதனால் அதேமாதிரி எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும் அப்படிங்கிறதுலாம் பொய்ங்க ஏன்னா வந்து எண்ணெய் தேய்க்கிறதுனால முடி வளரவே வளராது ஒருவேளை எண்ணெய் தடவுறதுனால தான் உங்கள் முடி வளருதுன்னு இன்னமும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற முடி உங்களுடைய தாடி மீசை இதில்க்கெல்லாம் நீங்கள் எண்ணெயாக வைக்கிறீங்க தானாக வளரல தானாக போஷாக்காக இல்லை அப்படி தான் அதனால் எண்ணெய் தேய்ச்சி முடி வளருது அப்படிங்கிற கான்செப்டை மறந்துடுங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாது எண்ணெய் வந்து தேய்க்கிறதுனால முடி கொட்டுறதும் நிற்க போகிறது கிடையாது முடி வளர போகிறதும் கிடையாது ஸோ அடுத்தது இந்த உப்பு தண்ணி நிறைய பேர் வந்து இந்த ஏரியா தண்ணி சரியாக இல்லைப்பா இந்த ஏரியாவில் வந்து குளித்தாலே எனக்கு வந்து முடி பயங்கரமாக கொட்டுது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது இல்லைங்க ஏன்னா முடி வந்து அந்த உப்பு தண்ணியில் குளித்தாலும் சரி தான் எந்த தண்ணியில் குளித்தாலும் சரி தான் ரொம்ப ஆல்ட்ரேஷன் ஆகாதுங்க அதனாலலாம் உங்கள் முடி வந்து கூட்டுது அப்படின்லாம் நம்ப முடியாது ஏன்னா உங்கள் தண்ணியில் உப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் முடி கொட்டுதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா மீனவர்கள் இருக்காங்க தெரியுங்களா கடல்லையே தான் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்காங்க அவங்க எல்லோரும் என்ன வழக்கு தொழிலோட சுற்றுறாங்க அவங்களுக்கெல்லாம் முடியில்ல அதனால் தேவையில்லாமல் இந்த உப்பு தண்ணி குளிக்கிறதுனால தான் வந்து முடி கூட்டுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் மறந்துருங்க அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் லாஸ்ட்டாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு ஏகப்பட்ட ஷாம்பு வாங்கி போட்டிருக்காங்க நாங்கள் கம்பெனியை வந்து சொல்ல விரும்புகிறோம் ஏன்னா கம்பெனியாக நம்ம சொல்ல முடியாது பொதுவாக ஒரு ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு வந்து எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா திக்காக இருக்கணும் நல்லா வந்து இருக்கணுங்க அந்த மாதிரி எந்த ஷாம்பு இருக்கோ அது தாங்க அவங்க முடிக்கு நல்லது நீங்கள் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற ஷாம்பு வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் முடியை சீக்கிரமாக டேமேஜ் பண்ணிடும் அதனால் முடி கொட்டுறது இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஷாம்பு செலக்ட் பண்ணும்போது மட்டும் நல்லா குழக்கொழன்னு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையில்லாத இந்த முடி வளரணும்னா நிறையா இந்த மாதிரி கம்பெனி ஆயிலெலாம் தடவை முடி வளரணும் ஏகப்பட்ட விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம டிவியிலலாம் அதெல்லாம் நம்பாதீங்க அது அப்படியே வளர்ந்தாலும் உங்களுக்கு வந்து பர்மனண்ட்டாக இருக்கணும் இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க முடி சும்மா ஒரு பத்து நாள் தடவிட்டு ஆகா எனக்கு முடி வந்து நல்லா வளருது அப்படி இல்லைங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முடி கொட்டுறது நின்று முடி நல்லா வளர்கிறதுக்கு சில மாதங்கள்லேருந்து வருடங்கள் வரைக்கும் இருக்கணும் அது அப்படியே நீடிக்கணும் அப்போ தான் அது வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் சும்மா பத்து நாளைக்கு முடி கொட்டுறது நின்று போச்சு முடி நல்லா வளர்ந்துருச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாதுங்க அது எல்லாமே போய் அதனால் தேவையில்லாமல் அதையும் இதையும் வாங்கி போடுறத விட நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அழகாக உங்கள் முடியை வந்து நல்லா பாதுகாத்துக்கோங்க இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் பேசுகிற விஷயங்களை கேட்டால் மட்டும் போதும் பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு என்ன ஃபீல் பண்ணிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாட்காஸ்ட் லிங்குக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் அதை கேளுங்க மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருங்கள் என் இதயத்தில் நன்றி